அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் விரைவில் தீர்ப்பு. அதிமுக பொதுக்குழு செல்லாது என்றும் ஜூன் 23 முன்பு அதிமுகவிலிருந்த நிலையே தொடர வேண்டும் என்றும் சென்னை ஐகோர்ட் நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு அளித்திருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி விசாரணை நேற்று நடைபெற்றது. அனைத்து தரப்பினரும் தலா 1 மணி நேரம் வாதம் செய்ய ஒதுக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சுப்ரீம் கோர்ட் மூத்த வக்கீல் CS வைத்தியநாதன் வாதாடினர். பிற்பகலில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வக்கீல்கள் வாதாடினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். மேலும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை இன்று தாக்கல் செய்யும்படி OBS EBS தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனா்.